சுகா, இதெல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் மாயாண்டி குடும்பத்தார் அப்படின்ற ஒரு உசலம்பட்டி சாயலில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவியை பற்றி தான் பேச போகிறோம். ராசு மதுரவன் அவரோட டைரக்ஷனில் வெளிவந்த ஒரு படம். 2009 வெளிவந்துச்சு. 10 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. இன்னுமே இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சென்டிமெண்ட்டே எனக்கு வராதுடா அப்படின்னு சொன்னாலும், இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கண்ணிலிருந்து கிட்டத்தட்ட காமணி நேரமாவது கண்ணீரோட அந்த நெஞ்சில் எதுக்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதை ஃபீல் பண்ணாதான் புரியும்னு நினைக்கிறேன். அது நெஞ்சிலேருந்து ஒரு குமுறு குமுறி அழுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த படம் பார்க்கும்போது நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாதுரா அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு மாஸ்டர் பீஸை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே டைரக்டர், அதுதான் சீமான் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அண்ணனாக நடித்த 3 பேராக இருக்கட்டும், நம்ம பரமா அப்படின்றவராக இருக்கட்டும், முக்கியமாக நம்ம மணிவண்ணன் சார் 48-50 படங்களை பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்றத தாண்டி இந்த படம் மாதிரி இனிமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு படம் ஜஸ்ட் பிகாஸ்ன்னு சொல்ல விரும்பலை, வரவே வராது அப்படின்றதான் என்னோட எண்ணமாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபீலிங் வந்து உள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஐ திங்க் எப்படா அந்த படத்தை மேனேஜ் பண்ணீங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா அப்படின்ற ஒரு லைன் வரும்போது அந்த லைனோட சேர்ந்து ஒரு விஷுவலை வந்து நமக்கு காட்டுவாங்க பாருங்க, அந்த ஒரு விஷுவல் நமக்கு வந்து அவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு போகும். எத்தனை அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்காங்க, எத்தனை அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்காங்க, அப்படி ஒற்றுமையா இருந்தாலும் எவ்வளோ பேர் அந்த விட்டு கொடுத்து போறது, உனக்கு ஒன்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறது, ஐ திங்க் இதெல்லாம் வந்து ரேர் 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 வெரி ரேர். இருந்தாலும் இது ஒரு இருக்குது கிராமத்தில் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் மாறி எப்படியோ எங்கெங்கோ டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்க டைமில் இந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ விஷயத்த நமக்கு சொல்லணுமோ அவ்வளோ விஷயத்த அந்த உசிலம்பட்டி டோனில் சொன்ன விஷயந்தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். முக்கியமாக மணிவண்ணன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏன் அவார்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். படிடா பரமா, டே பரமா படிடா, நீ வந்து ஆஃபீஸ் முன்னாடி ஆஃபீஸில் வந்து சேர் போட்டு ஃபேனு கீழே உட்காந்து வேலை பார்க்கணா, அதை அந்த கிளவன் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி அந்த மணிவண்ணன் சார் பேசுகிற அந்த டயலாகாக இருக்கட்டும், நீங்கள்லாம் வந்து பரமாவை நல்லா படித்து பார்த்துக்கணுண்டா அப்படின்னு சொல்லி அவர் கடைசி நொடியில் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி போங்கடா நாங்கள் தாண்டா தப்பு பண்ணோம் மன்னிச்சுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பெருந்தன்மையாக அந்த ஒரு இடத்துல வந்து போகிறது இருக்கு பாருங்க. மாயாண்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தலைவன் வேறு லெவலில் மிரட்டி விட்டுருந்தாருன்னு சொல்லணும். முக்கியமாக சீமான் சார்னா ஒரு சென்டிமெண்ட் சீலனா அந்த கறிக்குழம்பு சீன் ஒன்று வரும், அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஆத்தா அம்மாவுக்கு மட்டும் அப்பனுக்கு மட்டும் விஷயத்த வந்து வச்சுருப்பாங்க, தம்பிக்கு வந்து பரிசோறு இல்லைன்னொன்னே தட்டை தூக்கிட்டு எரியும் போது ஒரு விஷயத்த ஒன்று காட்டுவாங்க, வேறு லெவலில் அந்த சீன்னா வந்து பயங்கரமாக எலவேட் ஆகிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம பரமா இவரோட கேரக்டரு, அவரோட கேரக்டர் தான் நமக்கு வந்து முக்காவாசி அப்படின்றத தாண்டி படம் ஃபுல்லாகவே நம்மளை ஹோலான் பண்ணி வச்சு நம்மளை கண்ணுக்குள்ள ஒரு கலக்கத்தோட கடைசி பயணம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு பார்த்தீங்களா, கடைசி பயணம் இருந்தால் இவ்வளோ கஷ்டம் இருக்குமா இவ்வளோ ஏக்கம் இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்குள்ள அப்படியே ஒரு 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 ஓட்டமாக நமக்குள்ள கொண்டு போனது தான் அந்த பரமாவோட கேரக்டரு. பரமா கேரக்டரு ஆக்சுவலாக அவரை தவிர வேற யாரும் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அழுகிற சீன்லாம் அவரோட கண்ணு வீங்கி போய் அந்த க்ளோஸ்அப் ஷாட் வைக்கும்போது ஒரு ஒரு வருத்தம் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்களே என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. வேற லெவலில் அவரோட கேரக்டரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் அவரோட காதலியை வந்து தாலி கழுத்தோட பார்த்தோன்னே அவர் பண்ணுற அந்த விஷயம்னா ஐ திங்க் தூக்கி வாரி போட்டுச்சு, தூக்கி வாரி போட்டுச்சு, வேற லெவலில் அந்த ஒரு விஷயத்தை வந்து எலவேட் பண்ணியிருந்தாங்க. உசிலம்பட்டிக்காரங்கனாலே அந்த ஒரு தோரணை அந்த ஒரு அடிதடியான ஒரு இது இருக்கும், ஆனால் பாசத்துலேயும் அவங்க அப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. மாயாண்டி குடும்பத்தார், மாயாண்டி 4 அண்ணன் தம்பி 1 அக்கா, மூத்த அக்கா ஓகேங்களா, அந்த அக்காவோட பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சுருப்பாங்க, அதில் கடைசி பையனோட பேர் வந்து போட்டிருக்க மாட்டாங்க, அதாவது பரமா பேரை போட்டிருக்க மாட்டாங்க. அப்போது பரமா வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனசு தனமாக அண்ணங்கிட்டனா பேசிட்டு போவாப்ல.
அங்க உள்ள போனா வந்தவங்களுக்கும் வணக்கம் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அந்த அக்கா வீட்டுக்காரர் வந்து கூப்பிட மாட்டாங்கள. ஆனாலும் அதை பெருசா கருத்தாம அந்த அக்கா வீட்டுக்காரருக்காரல மாமா முறை வேணும். மாமா வந்து பரமாவை பார்த்து கறி சோறு திங்கிறதுக்கா எத்த சோறு சாப்பிட்றதுக்கா சம்திங் ஒரு வார்த்தை வந்து அவர் விடுவாப்புல, அதையும் பெருசாக எடுத்துக்காம அப்படியே கமக்கமா இருந்துட்டு ஒரு ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு திரும்பி பார்ப்பாப்புல. திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக மூத்த அண்ணே, அதுக்கு அடுத்த அண்ணே, அடுத்த அண்ணே அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து அந்த மருமைகளுக்கு காது குத்துற சீனை வந்து காட்டுவாங்க. அப்போ தலைமை மட்டும் தனியாக சேரில் உட்காந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருப்பாப்புல. அந்த சீன் எலவேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இவர் போய் ஒரு 50,000 மொய் வைப்பாப்புல, வச்சுட்டு இங்கிட்டு வந்துட்டு தான் இருப்பாரு. பின்னாடி பரமாவோட அக்கா வேமா ஓடி வருவாங்க வேமா, தம்பி தம்பி தம்பின்னு. அந்த சீன்னா உண்மையிலே சொல்றேன், சான்ஸே கிடையாது. அவங்க நான் ஆக்சுவலாக அவங்க பேர் எனக்கு தெரில, பேர் வந்து சம்திங் அவ பேர் எனக்கு தெரில. இந்த டாக்டர் படத்தில் கண் எடுத்துட்டு சூட வருவாங்களே, அவங்க பேர் எனக்குல ஃபோட்டோ போடுறேன். அவங்க வந்து ஆக்சுவலாக இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி நான் ஷாக் ஆன ஒரு மொமெண்ட் தான் அந்த ஒரு விஷயம். அவ்வளோ அழகாக அந்த சீனை வந்து எமோஷ்னலாக அப்படியே ஒரு புகுத்தி நம்மளை வந்து வேற ஒரு இமேஜினேஷனுக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக மொத்தம் இது ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத தாண்டி இந்த காலத்துலலாம் இப்படினா இருக்க சான்ஸே இல்லைடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு. அகைன் இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு வேணும் அப்படின்றதான் என்னோட ஒரு ஆசை. பட்டு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. படிடா பரமா அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னுமே ஒரு 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 மீம் கிரியேட்டருக்கு ஒரு வாக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு மணிரத்னம் சார் அந்த சீனை வந்து எலிவேட் பண்ண ஒரு விதம் தான் நான் சொல்லுவேன். அதனால் மொத்தம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் இந்த படம் பார்த்த எல்லாருமே கண் கலங்கியிருப்பீங்க. சப்போஸ் இந்த 2K கிட்ஸு இப்போ பிறந்தவங்க யாரும் பார்க்கணும்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அண்ணன் தம்பினா அப்படி தான் இருக்கணும், ஒரு ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத கண்ணு முன்னாடி காட்டிட்டு போன ஒரு படம். வேற ஒன்றும் பெருசாக சொல்கிறது இல்லை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டடா, பை பை.